நான் கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவன். என்னோட பெயர் நூர் முகமது. நான் 96 வேட்புமனு தாக்கல் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். 97 சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றேன். தொடர்ந்து வந்த தேர்தலில் கவுன்சிலர், தலைவர், எம்எல்ஏ, எம்பி போன்ற பதவிகளுக்கு இடைத்தேர்தலிலும் ஆண்டிப்பட்டி முதல் கொண்டு போட்டியிட்டேன். ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பணத்துக்காக ஓட்டு போடுறாங்க. நான் இது உங்களுடைய வலிமை என்ன என்பதை காண்பிப்பதற்காக சாதாரண ஆர்டிஓகிட்ட இருந்து வாங்கின ஒரு லெட்ரு, வாக்காளர் பதிவாளர்கிட்ட வாங்கின லெட்டர். அந்த லெட்டரை வந்து வச்சு ஜனாதிபதி தேர்தலிலும் துணை ஜனாதிபதி தேர்தலிலும் நிற்கக்கூடிய அளவுக்கே வலிமையான ஓட்டு தான் ஜனநாயக வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தனர் முன்னோர்கள். யார் குண்டடிபட்டு செத்தவங்க, சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி செத்தவங்க எல்லாம் யாருக்காக செத்தாங்க? இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய மக்கள் அந்த ஜனநாயகத்தை சாகடிக்கிறாங்க. கொலைபாதகம், பணத்துக்காக ஓட்டு நீங்கள் போடுவீங்கங்கிறதுக்காக வந்து காந்தியெல்லாம் வந்து போராட்டம் பண்ணல. மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த போராட்டங்கள் எல்லாம். எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை பேர் குண்டடிபட்டனர், எத்தனை பேர் ரத்தம் சிந்தினர். நீங்கள் படுகொலை செய்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இந்த சவப்பட்டியை எழுத்துட்டு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தேன். ஆனால் காவல்துறை வந்து அதற்கு அனுமதி இல்லை என்று அந்த வண்டியை சீஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நிறுத்தியிருக்கிறாங்க. இனி ரெண்டாவது நீ விடுவாங்களா என்னங்கிறது தெரியல. அப்போ ஜனநாயக மக்கள் வந்து ஜனநாயகப்படி ஓட்டு போடலைனாக்கா அதை நான் எப்படி வெளியில் கொண்டு வந்து தெரிவிக்கிறது? மக்களுக்கு புரியாமல் தான் இருக்குதுனே. ஓட்டுக்கு காசு, நாட்டுக்கு கேடு, இது நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்க. அப்புறம் 5 காலம் எந்த எம்பியும் வர்றதில்லை. அப்படி வந்தாலும் என்ன பண்ணுறாங்க? இந்த மக்கள் எப்போது புரிவார்கள் என்று மக்கள் தெளிவு பெறுவார்கள். எத்தனை பேர் இறந்தாங்க அதையும் நினைக்க வேண்டாமா? சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி அப்புறம் தியாகி அவங்களுக்கு பென்ஷனு, அதுவும் கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போது இத்தனையும் கொடுத்து அந்த அரசாங்கத்துக்கே செலவும் இருந்தாலும் கூட மக்கள் வந்து பணத்துக்காக நீங்கள் ஓட்டு போட்டீங்கனாக்கா எங்கே ஜனநாயகம் இருக்கும், எங்கே உங்கள் உரிமையை கேட்க முடியும்? வரி உயர்வு, இரட்டிப்பு, பெட்ரோல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, எத்தனை 400 இருந்த கேஸ் என்ன விலை ஆயிடுச்சு? இது யாருக்குமே தெரியாத மக்களுக்கு, சாதாரணப்பட்ட மக்கள், அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய மக்கள் கேஸு, ஒவ்வொரு பெண்களும் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கேஸ், அதையே வந்து விலை ஏற்றினாங்க, பெட்ரோல் விலை ஏற்றினாங்க. என்ன இருந்தது ஒரு 10 முன்னாடி என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குது, என்ன விலைவாசி உயர்வு? இரட்டிப்பு கட்டணமாக வீட்டு வரி உயர்த்தினாங்க. இது எந்த இதில் நடக்குது? 10% இல்லை மீறினா 5% இல்லை வருஷத்துக்கு ஒரு 20% போடுங்க. ஒத்தைக்கிரட்டைன்னா இந்த பப்ளிக் எங்கே போவாங்க? சாராயம் குடிக்கிறவங்களோட பாட்டில் வந்து விலை கம்மியாக கொடுக்கும், அது அரசாங்கத்துக்கு வருமானம் தானே, அதுலேயும் வந்து விலை ஏற்றிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ என்ன தான் இவங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு கூத்துக்கு சாராயம் கிடச்சதுன்னா எல்லாம் ஜெய போட்டுட்டு அங்கே போவாங்க. பிரியாணியும் ஒரு கோட்டருக்காக ஓட்டு போட்டு அவர்களுக்காக நீங்கள் யார் வந்து தவறான முறையில் போனாலும் இந்த ஜனநாயகத்துக்கு படுகொலை என்பது தான் அதற்கு காரணம். ஜனநாயக படுகொலை செய்வது யார் என்றால் மக்களே. சிலர் அதாவது இந்திய குடியுரிமை என்று வாங்குவதற்கு எவ்வளோ கஷ்டம், எத்தனை போராட்டம் பண்ணி வாங்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, காசுக்கு விற்கிறாங்க. சிலர் ஓட்டே போடுறதில்ல, ஆனால் வருவாங்க, எனக்கு ஓட்டு இல்லை, உனக்கு ஓட்டு இல்லைன்னு, ஏன் எல்லாம் பணம் கொடுக்குறாங்க, எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு மட்டும் வருவாங்க, கலெக்டர் ஆஃபீஸோ ஆர்டி ஆஃபீஸோ வாக்காளர் பதிவு அலுவலர்கிட்ட வருவாங்க. ஆனால் இவங்க கொஞ்சமாக சிந்திக்கணுமில்ல. அப்போ எங்கே உங்கள் ஜனநாயகம், இந்திய நாட்டு குடியுரிமை வேண்டியது இல்லையே? இது 41 தேர்தலில் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தல் வரை 41 தேர்தல் வரை சந்தித்து விட்டேன். இது 42 தேர்தலை இந்த பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிட்டு
போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்ய வந்துள்ளேன். ஆனால் அதை சீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டாங்க. ஆனால் அவர்களுடைய கடமை, ஏன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது அது இதுங்கிறதுனால அவங்க அது பண்ணுறாங்க. அதனால் அவர் அவங்கள வந்து தப்பு சொல்லி பிரியாதும் இல்லை. இருந்த போதிலும் நான் எந்த வகையில் வெளிப்படுத்துவது, மக்களுக்கு எப்படி எப்படி வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது என்பது தான் எனது கேள்வி. அப்போ அதுக்கெல்லாம் உடலும் இல்லை, அதுதான். இனிமேலாவது மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.